ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மம்மிஸ் மசாலா இன்னைக்கு என்ன vlog பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கெண்ட் ரூட்டீன் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் அதாவது ஒரு சண்டே அன்னைக்கு நான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விளாக ஷேர் பண்ணியிருக்கேன் அன்னைக்கு காலையில் நான் கிளம்பி போன இடம் தான் பார்த்தீங்கன்னா ஜூராங் வெஸ்ட்டு ஸ்ட்ரீட் ஃபார்ட்டி ஒன் இங்கே ஏன் நான் போனேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க மட்டன் ஷாப் இருக்குது அலி மீட் சப்ளைன்னு சொல்லி ஒரு கடை இருக்குது ஸோ அங்கே தான் நான் வந்துட்டு மட்டன் வாங்குவேன் நான் நிறையா வ்ளாகில் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போவுமே கமெண்ட்டில் கேட்குறீங்க அந்த கடையில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே அந்த மார்க்கெட்டில் கொஞ்சம் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ அதையும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் எல்லாருக்குமே நல்ல தூக்கம் ஸோ நான் போயிட்டு வந்துட்டு தான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்கள எழுப்பி விடணும் கொஞ்சம் சிஸ்டர்ஸ் வந்து அக்கா எங்கள் மார்க்கெட்லாம் நல்லா இல்லை நீங்கள் வாங்குற இடத்த சொல்லுங்கள் லொக்கேஷன் ஷேர் பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்கிறீங்க ஆக்சுவலாக சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் எல்லா வெட் மார்க்கெட்டுமே மோரார்லேஸ் ஒரே மாதிரிதாங்க இருக்கும் பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது ஸோ நம்ம பார்த்து வாங்குறதா அக்கறைக்கு இக்கிற பச்சைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த கதை தான் பாருங்களேன் இங்கேருந்து பார்க்கும்போது அது நல்லா தெரியும் அங்கேருந்து பார்க்கும்போது இங்கே நல்லாயிருக்கும் அவ்வளோதான் மற்றபடியெல்லாம் ஒன்றும் கிடையாது பார்க்கும்போது கொஞ்சம் பார்த்து நம்ம வாங்கிக்க வேண்டி தான் மீட்டெல்லாம் வந்துட்டு நம்ம எப்படி வாங்கணும்னு சொல்லி ஒரு சிஸ்டர்லாம் கேட்டிருந்தீங்க எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுறேன் என்னென்னா மீட் வந்து கொஞ்சம் பிங்காக ஒரு மாதிரி பேல் ரெட் கலரில் இருந்தால் நம்ம கண்டிப்பாக வாங்கலாம் அதுவே நல்லா டார்க் ப்ரவுன் கலர்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுக்க வேண்டாம் அப்புறம் அந்த மசலை ப்ரெஸ் பண்ணும்போது அது நல்லா பவுன்ஸ் ஆகி வந்துச்சுன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு அர்த்தம் பவுன்ஸ் ஆகாமல் அப்படியே இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் பழசுன்னு அர்த்தம் மறுபடி வந்துட்டு நம்மளுக்கு ஏதோ எனக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன இதை யூஸ் பண்ணி நம்ம வாங்க வேண்டியதாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குறதா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் மட்டனும் அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு வந்து ஒருத்தவங்க வந்து ரொம்ப நான் குடல் சாப்பிட்டதே இல்லை சாப்பிடணும்னு ரொம்ப ஆசைன்னு சொல்லியிருந்தாங்க சரி நானுமே சிங்கப்பூர் வந்ததுலேருந்து இது வரைக்கும் நான் குடல் வாங்கினதும் உள்ள சமைச்சதும் கிடையாது வந்துட்டு அவங்களுக்காக வேண்டி கொஞ்சமாக ஏன்னா எங்கள் வீட்டில் யாருமே சாப்பிட மாட்டாங்க எல்லாருமே வந்துட்டு நோ சொல்லிட்டாங்க ஸோ அதனால் நம்ம சமைச்சிட்டு எனக்கும் ஃப்ரெண்டுக்கு மட்டும்தான் நான் கொஞ்சம் தான் சாப்பிடும் அவங்களுக்கு கொடுத்துருவேன் ஏன்னா அவங்க வீட்டில் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ அதனால் அது ஒரு கால் கிலோ வாங்கிட்டு தேவையான ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து நான் கிளம்பிட்டேன் நீ போய் தான் பிரேக்ஃபாஸ்ட்டே பண்ணணும் யூஷுவலாகவே நம்ம லன்ச் கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொன்னால் காலையில் நேரம் கொஞ்சம் லைட்டாக தான் நாங்கள் எடுத்துக்குவோம் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாள் முளைக்கட்டி வச்சுருந்த பச்சை பயிர் வந்து நல்லா சூப்பராக வந்து முளைக்கட்டி இருந்துச்சு நான் வந்து ஸ்டீமரில் தான் வந்து அன்றைக்கி இருந்தேன் இதே மாதிரி இட்லி சட்டிலையும் நம்ம சூப்பராக பண்ண முடியும் இது கூட வந்துட்டு நம்ம வீட்டில் என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ நான் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குவேன் ஏன்னா எனக்கு அந்த மாதிரி பார்க்கவே பிடிக்கும் நம்ம அதை சாப்பிட்றதோட அதை பார்க்கும்போதே சாப்பிடணுன்னு ஒரு ஆசை வர மாதிரி பிள்ளைங்க அப்போ தான் கொஞ்சம் அட்ராக்ட் ஆகி டக்குன்னு அதை அதை எடுத்து டேஸ்ட்டாவது பார்ப்பாங்க அன்னைக்கு பார்த்திங்கன்னா எங்கிட்ட வந்து இந்த கேப்சிகம் இருந்துச்சு என்ன வெஜிடபிள்ஸ் நம்மகிட்ட இருக்கோ அது மாதிரி நம்ம கட் பண்ணி போட்டுட்டு இதுலேயே வந்துட்டு தேவையான அளவு சீரகத்தூள் பிளாக் சால்ட்டு கொஞ்சமாக மிளகுத்தூள் தூள் தக்காளி கட் பண்ணுனது லெமன் ஜூஸ் கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டுட்டு இது கூட நான் வந்துட்டு ப்ளூபெரிஸ் இருந்துச்சு அது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குமே நான் அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட்டும் கொடுக்கும் அதே மாதிரி கொஞ்சம் இலையும் கட் பண்ணி போட்டு நல்லா கலந்து ஆளுக்கு ஒரு பவுலாக கொடுத்தாச்சுங்க இதுதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியும் கூட அது சமயத்தில் நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும் இப்போ பசங்க அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க நாமும் வந்து நீ சமையலை பார்க்க வேண்டியதான் தான் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாட்டாடு வந்துட்டு ஒரு ஒரு கிலோவும் ஒரு கால் கிலோ வந்துட்டு குடலும் வாங்கிட்டு வந்திருந்தேன் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் அந்த குடலில் பைப்பு மாதிரி இருக்கும் இல்லைங்களா அது வந்து இங்கே பேன் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த டர்க்கி மாதிரி உள்ள பீஸ் தான் நம்ம எவ்வளோ கேட்குறமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி கொடுப்பாங்க நான் வந்து அதில் ஒரு கால் கிலோ தான் வாங்கியிருந்தேன் ஏன்னா இதுவே நிறையா வரும் சாப்பிட ஆள் கிடையாது அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் மட்டன் குழம்புக்கு முதல்ல தாளித்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி எடுத்து வச்சதுனால கடகடன் நான் குக்கர்லேயே தாளித்து விட்டுட்டேன் எப்பவும் போல் தான் தேவையான ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மசால் பொடியெலாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா மட்டனை சேர்த்து நல்லா வதக்கி விட்டு தேவையான தண்ணி வச்சு குழம்பு கூட்டி விட்டுறணும் மட்டன் வெந்து நம்ம நல்லா ஒரு அஞ்சாறு விசில் விட்டு மட்டன் அப்புறமா நம்ம உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தேங்காய் பால் வேணும் அந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணோம்னா சூப்பரான மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆயிரும் குடலுக்கு வந்து நல்லா ஹாட் வாட்டரில் நல்லா வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற போட்டுவிட்டு அதுக்கப்புறமா நல்லா கை பொறுக்கிற சூட்டில் உள்ளேயும் வெளியையும் நல்லா சுரண்டி கழுவி எடுத்துறணும் இல்லைனா வந்து இது வந்து உடம்புக்கு அப்புறம் வந்து இந்த டைஜஷன் ப்ராப்ளம்லாம் கொடுத்துரும் ஸோ நல்லா வாஷ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி நல்லா ரெண்டு மூணு வாட்டி அலசி எடுத்துக்கிறோம் நான் பார்த்தீங்கன்னா ஊர்ல எல்லாம் பெருசாக சாப்பிட்டதே கிடையாது சிங்கப்பூர் வந்து நான் வாங்கினதே இல்லை என் ஃப்ரெண்டுக்காக இன்றைக்கி ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு செய்கிறேன் ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி அவங்க தான் சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு மட்டன் எடுத்து ரசம் வைக்கிறக்காக அதில் சூப்பு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் அந்த சூப்பு தண்ணிக்காக வேண்டி கொஞ்சமாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த குடலை நல்லா ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சத்தூளும் உப்பும் மட்டும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நான் கிரேவி மாதிரி தான் செய்ய போகிறேன் அதனால் தண்ணியெல்லாம் பெருசாக ஆட் பண்ணலை நல்லா ஒரு ஏழு எட்டு விசில் வரைக்கும் வச்சிடணும் அப்போ தான் வந்து அது நல்லா வேகும் இதுக்கடையில் நம்ம அந்த கோலா உருண்டை பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு ஒரு கால் கிலோ மட்டனை வந்து நானே குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நம்ம கடையிலே கேட்டாலும் அவங்க கொத்தி கொடுப்பாங்க அதை வந்து தனியாக ஒரு பேனில் வந்து நல்லா வந்துட்டு அது கூட மிளகாத்தூள் அரை ஸ்பூனு மல்லித்தூள் அரை ஸ்பூனு கொஞ்சமாக தூள் மட்டும் ஆட் பண்ணி சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்து நல்லா அந்த மட்டனே தண்ணி விடும் ஸோ நம்ம எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை நல்லா சுருளை சுருளை வதக்கி எடுத்துக்கிறலாம் இப்போ இந்த மாதிரி ட்ரையாக பண்ணினா தான் கோலா உருண்டை வந்து நல்லா பிரியாமல் நல்லா சூப்பராக வரும் இது கூடவே வந்து சைமல்டேனியாக ரைஸ் ஒரு பக்கம் வச்சுட்டங்க அப்போ அட் அட்ட டைம்ல எல்லா வேலையும் முடிச்சாதான் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு குக்கிங் முடியும் முடிஞ்ச வரைக்கும் இதில் வந்து சால்ட் போடுவீங்களான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஆமாங்க நான் சால்ட் யூஸ் பண்ணுவேன் தான் ரொம்ப போட மாட்டேன் ஆனால் லைட்டாக கண்டிப்பாக போடுவேன் இன்னொரு பேனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோலா உருண்டைக்கு தேவையான அந்த மசாலா வந்து ரெடி பண்ணிக்கிறலாம் இது பண்ணிட்டாலே வேலை முடிஞ்சிரும் அதுக்கு ஒரு பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பட்டர் ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வந்துட்டு மிளகு ஒரு ஸ்பூன் வந்துட்டு சீரகம் ஒரு அரை ஸ்பூன் வந்து சோம்பு இதையும் நல்லா சேர்த்துட்டு கரிஞ்சிடாமல் நல்லா வறுத்துக்கிறணும் இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கேஷ்நட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சின்ன வெங்காயம் நல்லா தோல் உரிச்சிட்டு ஒரு ஒரு கப்பு அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும் நல்லா உருண்டை வந்து பிரியாமி இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு கால் கப்பு தேங்காய் அதையும் இது கூட சேர்த்ததுக்கப்புறம் ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் எங்கள் வீட்டு பசங்க வந்து ரொம்ப காரம் சாப்பிட மாட்டாங்க அதனால நான் ரெண்டு தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா மிளகா பொடி ஏற்கனவே மட்டனில் இருக்குது அப்புறம் ஆட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் அந்த காஞ்ச மிளகாய் ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும் இது கொட குடல் பாருங்கள் எப்படி சூப்பராக வெந்துருச்சுன்னு சொல்லி நல்லா சாஃப்டாக வெந்திருந்துச்சு அதுக்கப்புறம் தேவையான வெங்காயம் எல்லாத்தையுமே நான் வந்துட்டு சாப்பரில் போட்டு சாப் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி பண்ணும்போது சமையல் ரொம்ப சீக்கிரமாகவும் முடிஞ்சிடும் டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு வதக்கி வச்சிருந்தோம் இல்லைங்களா அந்த வெங்காயம் இதெல்லாம் அது எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு நல்லா குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டு இது கூடவே மட்டனையும் நம்ம வதக்கி வச்ச மட்டன் இருக்குல்ல கோலா உருண்டைக்கு அதையும் நல்லா வந்துட்டு திரியாக வந்து அரைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கிறணும் இது அப்படியே ஒரு பக்கமாக எடுத்து வச்சுட்டு நம்ம குடலை தாளித்து விட்டுறலாம் அதுக்கு வந்து அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பட்டை கிராம்பு ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா புதுசான இருக்குன்னா சின்ன வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை ஒரு ஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு கொஞ்சோண்டு தூள் உப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும் நான் இன்றைக்கி தக்காளிலாம் எதுவுமே சேர்க்கலைங்க கொஞ்சம் வந்துட்டு கிரேவி பதத்தில் தான் செய்ய போகிறேன் ஒரு மாதிரி ஷைடிஷ் டைப்பில் தான் ஸோ அதனால் நான் தக்காளியெலாம் ஆட் பண்ணலை அதுக்கப்புறம் வேக வச்ச குடல் தண்ணி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி அதில் அந்த மசால் நல்லா பச்சை வாசனை போய் வந்ததுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக குடலையும் இறக்கி நல்லா சுருளை சுருளை நல்லா மீடியம் ஃப்ளேமில் மீடியமுக்கும் கீழேயே வச்சு சிம்மில் வச்சு நல்லா வேக வைக்கணும் இந்த மசாலும் அந்த குடலும் சேர்ந்து அப்போ தான் நல்லா வெந்து வரும் கடைசியாக வந்துட்டு ஒரு ஸ்பூன் வந்துட்டு மிளகுத்தூளும் கொஞ்சமாக மல்லி இலையும் தூவி இறக்கணும்னா சூப்பரான குடல் கிரேவி வந்து ரெடி ஆகிரும் இது செம சூப்பராக இருக்கும் ஆனால் வந்து சாப்பிட்ட பழக்கம் உள்ளவங்களுக்கு தான் சாப்பிட பிடிக்கும் நானே அவ்வளோவா சாப்பிட மாட்டேன் ரொம்ப ரேர் தான் இதாங்க ஃபஸ்ட் டைம் நான் சிங்கப்பூரில் வந்து நான் குடல் செய்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உருண்டை மாவு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா அதில் வந்து கொஞ்சமாக கட் பண்ணின மல்லி இலையும் கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும் கடலை பொட்டு கடலை போட்டு நம்ம அரைக்கிறத விட கடலை மாவு போட்டு செஞ்சோம்னா உருண்டை வந்து பிரிஞ்சே வராது நல்லா ஈஸியாக வந்துட்டு பைண்ட் ஆகிரும் நான் வந்து இன்றைக்கி கடலை மாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அழகாக சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கிட்டேன் ஒரு தடவை வந்துங்க நாங்கள் ஊரில் வந்து பெங்களூரில் எங்கள் தம்பி வீட்டில் இருந்தோம் அப்போ தான் வந்துட்டு இந்த குடல் வந்து அங்கே அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம மேற்கொண்டு அப்போ நான் எனக்கு உடம்பு கொஞ்சம் முடியலன்னு நினைக்கிறேன் அந்த டைமில் வந்து நான் பெருசாக அதில் கான்சென்ட்ரேட்டும் பண்ணலை அவங்களே க்ளீன் பண்ணதுனால அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை சமைச்சிட்டு பிள்ளைங்களுக்கு வந்து உடம்பு முடியாமல் போயிடுச்சு அவங்களுக்கும் அது என்னன்னே தெரியாது சாப்பிட்டுட்டாங்க தெரியாமல் அப்போ இருந்து அந்த குழம்புல வந்து அப்போ இருந்து பயம் ஐயோ வேண்டவே வேண்டாம் எங்களுக்குன்னு சொல்லி தொடவே மாட்டாங்க அது என்னமோ தெரியாது ஆனால் அந்த கோலா உருண்டை வந்து நாங்கள் அம்மா மிஸ்ஸில் தான் சாப்பிட்டு என் பிள்ளைங்க பழகுனது ரொம்ப நல்லா இருக்குமா இதே மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டு தான் அதுக்கப்புறம் செஞ்சது இந்த கோலா உருண்டையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் மட்டன்லேயே நிறைய உருண்டைகள் வந்துடும் ஸோ நம்ம ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் ஒரு கால் கிலோ போட்டாலே போதுங்க நிறைய வந்துடும் சைமல் டென்னிஸாக நான் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மட்டன் சூப் இருக்கு இல்லைங்களா மட்டன் வேக வச்ச தண்ணி கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன் அதில் வந்துட்டு எப்பவும் போல் நம்ம ரசம் தாளித்து விட்டாச்சு இந்த ரசம் சூப்பராக இருக்கும் என் பிள்ளைங்களாம் குழந்தைங்களா இருக்கும்போது அடிக்கடி இந்த மாதிரி சூப்பு ரசம் வச்சு அதில் தான் சாதம் ஊட்டி விடுவேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் எங்கள் வீட்டில் அவங்களுக்கு அது அவ்வளோவா பிடிக்காது ஆனால் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சமாக ஆட் பண்ணணும் இந்த மட்டன் தண்ணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சூப்பில் வைக்கிற ரசம் அன்னைக்கு பார்த்திங்கன்னா நான் மட்டன் சூப்பில் ரசமும் அதுக்கு கொஞ்சம் லைட்டாக புளி தண்ணி எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருந்தேன் ஸோ எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணி சூப்பரான ரசமும் ரெடி பண்ணியாச்சு ரசத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம அவ்வளோ வெரைட்டி பண்ண முடியும் நான் எனக்கு ஒரு பழக்கங்க எந்த ஒரு சமையல் பண்ணாலும் லாஸ்ட்டாக கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிடுவேன் நான்வெஜ் ஐட்டம் ரசம் அதுக்கெல்லாம் என்னதான் நான் மிளகு போட்டு எல்லாம் பண்ணினா கூட லாஸ்ட்டாக கொஞ்சம் எனக்கு அந்த மாதிரி போட்டால் நல்லா ஃப்ளேவர்னு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து லஞ்சுக்கெல்லாம் ரெடி பண்ணி அழகாக வந்து போட்டு கொடுத்தாச்சு அவங்க குடல் சாப்பிட மாட்டாங்க இருந்தாலும் சும்மா நான் வச்சேன் சாப்பிட்றாங்களான்னு பார்ப்போம் இல்லைன்னா வந்துட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தொடவே இல்லைங்க அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டுக்கு எல்லாத்தையும் போட்டு அவங்களுக்கு கொண்டு போய் பேக் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் அவங்கள்ட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்துட்டு அவங்கள டேஸ்ட் பண்ண சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டை கேட்டதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் மனசு திருப்தியாச்சு அப்புறமா வந்து ஹாப்பியாக நானும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் சாப்பிட்ட உடனேமே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு உண்ட மயக்கம் தொண்டை இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தான் அதுக்கப்புறம் தான் நான் இருந்து வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் ஒன்றா நான் அன்பேக் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எதுவுமே நான் வாங்கலைங்க ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் எல்லாம் இருக்குது அதெல்லாம் காலி பண்ணிட்டு ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணணும் அதனால் வந்துட்டு வெஜிடபிள்ஸ் நான் எதுவும் வாங்கலை எல்லாமே ஃப்ரூட்ஸ் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஃப்ரூட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து நான் ப்ளூபெரி அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்ட்ராபெரி பப்பாயா வாழைப்பழம் ஆரஞ்சுலேயே சின்ன ஆரஞ்சு ஜூஸ் போடுற பெரிய ஆரஞ்சு அப்புறம் ரம்புட்டான் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறமா வந்துட்டு ஆப்பிளும் பேரிக்காயும் வாங்கியிருந்தேன் இந்த நேந்திரம் பழம் பார்த்தீங்கன்னா கிலோவே மூணு டாலர் தான் நல்லா சூப்பராக இருந்துச்சு இது கடைஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்வீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்தேன் எல்லா ஃப்ரூட்ஸையும் வந்துட்டு எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஸோ நம்ம இந்த டைமே வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ப்ளூபெரிலாம் வாங்கும்போது இந்த பாக்ஸில் தான் இருக்கும் ஸ்ட்ரூ ஸ்ட்ராபெரி ப்ளூபெரிலாம் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம நல்லா வந்து குலுக்கி விட்டு முன்ன பின்ன சைட்லலாம் பார்க்கணும் ஏன்னா சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஆனதெல்லாம் ஒன்று ரெண்டு உள்ளே இருந்திருக்கும் ஸோ அந்த மாதிரி பேக்கெலாம் கொஞ்சம் பார்த்து நம்ம எடுத்துக்க வேண்டி தான் ஆரஞ்சு வந்து ஸ்வீட்டுன்னு தான் சொன்னாங்க எப்படி இருக்கும்னு தெரியல எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாச்சு ஆப்பிள் நல்லா சூப்பராக இருந்துச்சு ஸோ நீ இதில் வந்து எல்லாத்துலேயுமே ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க ஸோ அதை மஸ்ட்டு ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா ஒன்றென்னா வந்துட்டு வாஷ் பண்ணணும் இந்த ரம்பு டான் ரம்பு கிலோவே ரெண்டு டாலர் தாங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கிலோ ஆறு டாலரு வெலை அவ்வளோ ஏறிடுச்சு கிரேப்ஸ் வந்து நான் சீட்லெஸ் வாங்கலை நான் வந்துட்டு சீடு தான் தேடுவேன் பட் சிங்கப்பூரில் சீடு எனக்கு அந்தளவு கிடைக்காது சீட்லெஸ் தான் கிடச்சிச்சின்னு சொல்லி அதான் வாங்கிட்டு வந்திருந்தேன் பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இப்போ லீவ் லீவ் நாளில் இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்நாக்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னு சொன்னால் குடுகுடுன்னு வந்து ஜங்க் ஃபுட்டு தான் தேடுவாங்க அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் வாங்கி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு எடுத்து ஒன்று கட் பண்ணி கொடுத்துடலாம் அதனாலேயே வந்துட்டு வச்சு செய்யலாம்னு சொல்லி நிறையவே ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன் எது கேட்டாலும் ஒரு ஜூஸை போட்டு கொடுத்துர்லாம் ஒரு ஃப்ரூட்ஸை கட் பண்ணி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி ஏதாவது ஜங்க் ஃபுட்டு தான் போயிட்டுருக்கோம் ஸோ அன்னைக்கு வந்து நானும் எங்கள் சின்ன பாப்பா தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நான் வந்து எப்படி கழுவுவேன்னு பார்த்தீங்கன்னா ரன்னிங் வாட்டரில் தான் கழுவுவேன் மோஸ்ட்லி மற்றபடி இந்த குட்டி குட்டியாக இருக்கிற அந்த பெர்ரிஸ் இந்த மாதிரி தோல் உரிச்சு சாப்பிட முடியாமல் நம்ம அப்படியே இன்டேக் பண்ணுறோம்ல அதை மட்டும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த பேக்கிங் சோடா இருக்குல்ல வீட்டில் உள்ள இந்த சமையல் சோடா அதை கொஞ்சம் ஆட் பண்ணி ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு ஒரு ஒன் ஹவர் கிட்ட ஊற வச்சிருவேன் ஏன்னா அவ்வளோ மருந்து அடிக்கிறாங்களாம் ஒவ்வொரு இதையும் பார்க்கும்போதும் கேட்கும்போதும் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது நம்ம உடம்புக்கு எதுக்குங்க ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றோம் நல்லா உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு சாப்பிட்றோம் ஆனால் பார்த்திங்கன்னா அதில் அவ்வளோ மருந்து அடித்து கொடுக்குறாங்க சும்மா மெனக்கட்டு இதெல்லாம் வாஷ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே கஷ்டமாயிடும் ஸோ அதனால் கொஞ்சம் வந்துட்டு டைம் எடுத்து நமக்கு மாதிரி வாஷ் பண்ணி வச்சுக்கிறணும் அன்றைக்கி நான் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இந்த ஸ்டெயினர் பார்த்திங்கன்னா நான் அமேசானில் வாங்கலைங்க நான் வந்து பக்கத்தில் ஐஎம்எம் இருக்கில் ஜெயிண்ட் அங்கே தான் வாங்கியிருந்தேன் ஆனால் இது அமேசான்லேயும் அவைலபிளாக இருக்குது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ன்னு சொல்லுவேன் இந்த மாதிரி பல்க்காக நம்ம ஒரு ஃப்ரூட்ஸ் வந்து ஃபுல்லாக வந்துட்டு வாஷ் பண்ணுறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் அந்த கீரை எல்லாம் வாங்கிட்டு வருவோம்ல கட்டுக்கட்டாக அதிலெல்லாம் அவ்வளோ மண் இருக்கும் அது எல்லாமே வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி நம்ம அந்த ரெண்டு பக்கம் உள்ளே அந்த ஹோல்டரை வந்து அப்படியே அந்த சிங்க்கில் மாட்டி விட்டுட்டா போதும் தண்ணி அழகாக ட்ரெயின் ஆயிரும் ஈஸியாக இருக்கும் ரொம்ப செலவும் ஆகாது நல்லா வந்துட்டு சூப்பராக வாஷ் பண்ணி எடுத்துக்கிறலாம் நான் அன்றைக்கி அதில் தான் வந்துட்டு எல்லா ஃப்ரூட் ஃப்ரூட்ஸையுமே ஒன்று ஒன்றா வந்து கழுவிக்கிட்டு இருந்தேன் இந்த பெர்ரிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே சாப்பிட போகிறோம் ப்ளூபெரி ஸ்ட்ராபெரி கிரேப்ஸ் எல்லாம் ஸோ தோல் உரிக்கிற வேலை கிடையாது ஸோ அதனால் இதெல்லாம் மட்டும் ஊற போட்டுட்டு தோல் உரித்து சாப்பிட்ற ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்துட்டு வாஷ் பண்ணி ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்க்குறப்ப நல்லா சூப்பராக இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணும்போது இந்த ஸ்ட்ராபெர்லிலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக அவ்வளோ அழுக்குங்க அதே மாதிரி தான் ப்ளூபெர்ரியிலையும் அவ்வளோ குட்டி குட்டியாக அது கலரே ப்ளூ ஆயிடுச்சு தண்ணியே அப்போ வெளியில் எதுவும் கெமிக்கல் இருக்குமா இல்லை என்னன்னு எனக்கு தெரியல ஆனால் அவ்வளோ இருந்துச்சு இப்போ வேறு என்ன செய்ய முடியும் நம்ம விற்கிறதா வாங்க முடியும் நீங்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்தால் என்ன மாதிரி வாஷ் பண்ணுவீங்க நீங்கள் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நான் இந்த மாதிரி தான் இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது கன்வீனியண்ட்டாக இருக்குது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வாஷ் பண்ணுறமே சொல்லிவிட்டு நான் அப்படியே திருப்பி சாப்பிடும்போது சாப்பிட மாட்டோம் அப்போ வரைக்கும் சும்மா பசங்கள் சும்மா டேப் வாட்டரில் அப்படி காமிச்சிட்டு அப்புறம் கட் பண்ணி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி மற்றபடி வந்துட்டு எல்லாத்தையுமே அழகாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு இனி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு நான் ஒரு ஷால் டெடிக்கேட்டடாக வச்சுருக்கேங்க காட்டன் ஷால் அதுக்கப்புறம் அந்த மாதிரி வச்சுக்குவேன் அதை வந்து விரித்து விட்டு அதில் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அழகாக அதில் வந்துட்டு போட்டு வச்சிருவேன் அது நல்ல தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணி நல்லா ஒரு ஆஃப் அன் அவர் கிட்ட அதில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா தண்ணியெல்லாம் உறிஞ்சிரும் அதுக்கப்புறமா நான் வந்துட்டு டவல் இதுக்குன்னு யூஸ் பண்ணுவோம்லாம் துடைக்கிறதுக்கு இந்த வெண்டைக்காய் அந்த மாதிரிலாம் வெஜிடபிள்ஸ்க்கும் சரி ஃப்ரூட்ஸ்க்கும் சரி தனித்தனியாக நான் டவல் வச்சுருக்கேன் அதை வச்சு ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா வந்துட்டு தொடச்சி எடுத்துருவேன் நம்ம தண்ணி இருந்துச்சுன்னா தான் நம்ம தண்ணியோடு அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோம்னா வீணாக போயிடும் நம்ம நல்லா ட்ரை பண்ணிவிட்டு தொடச்சிட்டு உள்ளே வச்சோம்னா கண்டிப்பாக வந்து வீணாகவே போகாது எவ்வளோ நாளானாலும் அப்படியே இருக்கும் அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் நம்ம சாப்பிடும்போது முதல்ல எதெல்லாம் சீக்கிரமாக கெட்டு போயிடுமோ அந்த ஃப்ரூட்ஸாக ஃபஸ்ட்டு காலி பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே வரிசையாக வரணும் அந்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணிக்கிடுவேன் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஷாலில் போட்டுட்டு நல்லா வந்துட்டு உணர்த்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா தொடச்சி எடுத்துட்டு எப்பவும் போல் நம்ம வந்துட்டு நான் பெடிஃபை காட்டன் பேக் தான் நான் வந்துட்டு வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன் இதுலேயே பார்த்திங்கன்னா மூணு சைஸ் அவைலபிளாக இருக்கும் லார்ஜு மீடியம் ஸ்மாலு ஸோ வந்துட்டு அது ஓவன்லேயே வந்துட்டு அந்த அந்த ஃப்ரூட்ஸை போட்டு வச்சாச்சு இது வந்து வெளியில் எதுவும்லாம் எழுதி இருக்காது ஆனால் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிலே வந்து அந்த ஃப்ரூட்ஸோட பேரோ இல்லை அந்த ஃப்ரூட்டோட அந்த படமோ போட்டே வருது அந்த மாதிரி கூட நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு இது நல்லா வந்துட்டு கண்டிப்பாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஸோ அதனால் நான் இதுவே வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிஸை மட்டும் சின்ன சின்ன டிஷ்யூ பேக்கெட் போட்டு சரி டி சின்ன சின்ன டிஷ்யூ பேப்பர் போட்டு இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணியாச்சு இந்த மாதிரி தான் நான் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறது இது மாதிரி பண்ணி வச்சுட்டா பசங்க வந்து தேவைப்படுற நேரம் ஆசையாக டக்குன்னு எடுத்து சாப்பிட்ருவாங்க நம்மளுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சோம்பேறி அவங்க கேட்கும்போது எடுத்து இனி கழுவி அதுக்கப்புறம் பண்ணணுமா அப்படின்னு யோசிக்காமல் டக்குன்னு செஞ்சுருவோம் ஸோ எனக்கு இந்த மெத்தட் தான் நான் பண்ணுறது அவ்வளோ தங்க இந்த வீடியோ நம்ம வந்து வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் கொஞ்சமாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல ப்ளாக்ல நம்ம மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்